ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினூஸ் வ்ளாக். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடல, ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு வந்து அல்சரும் அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருந்தது. கப்புள் ஆஃப் டேஸு கொஞ்ச நாளாகவே இருந்தது. டாக்டர்கிட்ட போனேன், ஸ்கேன்லாம் பார்த்தாச்சு, பிளட் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அடிக்கடி ஸ்டமக் அப்செட் ஆகும் இந்த அல்சர்னாலேயும் அசிடிட்டினாலேயும். ரொம்ப பாடி வீக் ஆயிடுச்சு, ஒன்றுமே சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஒரு மாதிரி இன்டைஜஷன் மாதிரி இருக்கும், காரம் எடுத்துக்க முடியல, சாப்பாடு இன்டேக்கும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அது ஒரு 2 இயர்ஸாகவே இருந்தது. பட் அதுலேயே நான் அப்படியே சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இடையில வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமும் ரொம்பவே முடியாமல் போயிடுச்சு, அடிக்கடி அப்செட் ஆகிட்டே இருந்தது, எதுவும் தங்கலை வயிற்றில். ஸோ ரொம்ப பாடி வீக் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வந்து டாக்டர் பான் 40 கொடுத்துருக்காங்க. அது அல்சருக்குள்ளது தான். அந்த மெடிசன்ஸை சாப்பிட்டுட்ருக்குவேன். ஐ திங்க் ஐல் ஃபீல் பெட்டர். அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் பான் 40 சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அதுதான் காரணம் ஏன் நான் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்றது. பாடி ரொம்ப வீக் ஆனதுனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது, அதையும் பார்க்கணும், வீட்டிலையும் கவனிக்கணும், எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் போட முடியல. சரி, இன்னைக்கு வந்து வீடியோ போடலான் இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இது வந்து மார்கண்டம் குழம்பு வைக்கலான் இருக்கேன். இது மார்கண்டம், இது ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது, 300 கிராம் இருக்குது. இதை வச்சு நான் குழம்பு வைக்கலான்னு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன். மார்கண்டன்றது லேம்போட செஸ்ட். இது வந்து ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. சளியெல்லாம் இருந்ததுன்னா இதை நீங்கள் வாங்கி சூப் வச்சும் கொடுக்கலாம், இல்லை குழம்பாகவும் செய்யலாம். ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு எல்லாருக்குமே. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குக்கரில் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் 1 வெங்காயம் இந்த குக்கருக்குள்ளே போடுறேன். ஒன்று வந்து நான் அப்புறம் வதக்கிறதுக்காக அப்புறம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளியில் 2 தக்காளி இந்த குக்கருக்குள்ளே போடுறேன். மீதி அப்புறம் இதில் வந்து 1 முருங்கைக்காய், அது கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையும் இதோட போட்டுடலாம். 2 இந்த மார்கண்டத்தை இது கூட போட்டுடலாம். இது வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் 2 ஹவர்ஸு. இது கூட மஞ்சள், மிளகாத்தூள், அப்புறம் வினிகர், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சால்ட். இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் அது வெந்துட்டுருக்குது. இந்த கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானோடனே நம்ம ஏற்கனவே 1 வெங்காயம் இருந்ததில் அந்த வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணலாம். இது அதுக்கு போட்ட மீதி இருந்த வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். நான் இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு போட மறந்துட்டேன். அதனால் இந்த வெங்காயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த எண்ணெயில் இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டை, 1-3 கிராம்பு போட்டிருக்கேன். இது வதங்கினோடனே இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். நீங்கள் பட்டை கிராம்பு எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அது மாதிரி ஃபாரின்லேருந்து யாரும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. வெங்காயம்லாம் மதங்கிருச்சு. இப்போது இது கூட நான் வந்து 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து இதில் போட்டிருக்கேன் இந்த பவுலில். அதே மாதிரி 3 ஸ்பூன்
மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் டீஸ்பூன் கணக்கு. அப்புறம் வந்து மட்டன் மசாலா, அது ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஏன் இப்படி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, நீங்கள் டைரெக்டாக கூட போட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம், ஆனால் நான் டைரெக்டாக போடல. ஏன் போடலன்னா, நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஒரு டேஸ்ட் வரும், இல்லை தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது ஏற்கனவே நான் வந்து இந்த கேரளா கடலைக்கறி குழம்புக்கு வீடியோவுக்கு நான் இந்த டிப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல டிப்பு, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பார்க்காதவங்க அந்த கேரளா கடலைக்கறியோட வீடியோ பாருங்கள், அப்பவும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன் இந்த டிப்பை. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி அந்த தூளெல்லாம் போடும்போது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும் டேரெக்டாக போட்டிங்கன்னா. இப்போனா இது வந்து போட்டோன்னா பாருங்கள், ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகுது பாருங்கள், ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட நம்ம குக்கரில் வேக வச்ச தக்காளியோட மீதி இருந்தால் தக்காளி, அதில் 2 போட்டோம், இதில் 2 இருக்குது, அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, வதங்கிடுச்சு. மேலே எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள், தெரியுதுங்களா, எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா. இப்போது இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வேக வச்ச அந்த மார்கண்டம், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு வேக வச்சோம்ல, அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த தண்ணி எல்லாம் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நீங்கள் வேக வைக்கலாம். அதே மாதிரி காரம் கூட உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியும் குறைச்சிக்கலாம். இப்போது இதை இதுக்குள்ளே போடுறேன், மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இந்த குக்கரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றுறேன். இந்த குழம்பு கொதிக்குது. நான் இதில் ஒரு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ துவரம்பருப்பு போடணுன்னா நீங்கள் துவரம்பருப்பு போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் தேங்காய் அரை மூடி அரைச்சி கூட இந்த குழம்போட சேர்த்து ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய்க்கு பதிலாக நான் வந்து இந்த துவரம்பருப்பை வேக வச்சு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் திரிஞ்சு மேலே வந்து பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த வேக வச்ச பருப்பை நான் ஊற்றுறேன். நான் ஏன் பருப்பு ஆட் பண்ணுறேன்னா, உடம்புக்கு நல்லது, அதனால தான் பருப்பு வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். இந்த பருப்பு வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதே மாதிரி இந்த மார்கண்டத்தோடு இதை வந்து நீங்கள் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் போடலாம், தேங்காய் போட்டு பண்ணுறதோட இந்த மாதிரி பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். உங்களுக்கு சால்ட் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த குக்கரில் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம், தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு சால்ட் பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட் போட்டேன்.
நீங்கள் வந்து லாஸ்டில் சால்ட் தேவையா என்னன்னு பார்த்துட்டு போடுங்க, முதலே போட்டுறாதீங்க. அதனால் பார்த்துட்டு லாஸ்ட்டில் வேணால் அப்புறம் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி அளவெல்லாம் மார்க்கண்டத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. மார்க்கண்டம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.